தொடர்வது விரைவு செய்திகள். தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் இலவச கல்வி கற்க ஜூலை 5ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25% இடங்களை ஏழை மாணவர்களுக்கு ஒதுக்க வேண்டும். அந்த வகையில் எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்ற விவரத்தை ஜூலை 2ஆம் தேதி பள்ளிகள் தங்களது அறிவிப்பு பலகையில் தெரிவிப்பதுடன் பள்ளிக்கல்வித்துறை இணையதளத்திலும் பதிவு செய்ய வேண்டும். தகுதியானவர்கள் ஜூலை 5 முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தேர்வான மாணவர்களின் விவரங்களை ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெளியிட வேண்டும். அதிகமானோர் விண்ணப்பித்திருந்தால் ஆகஸ்ட் 10ஆம் தேதி குலுக்கல் முறையில் தகுதியானவர்களை தேர்வு செய்யலாம். தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்க நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாலை 5 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூரில் ராணுவத்தினருக்கான கேன்டீனில் மது பாட்டில்களை வாங்க அதிக அளவில் முன்னாள் ராணுவத்தினர் திரண்டதால் கேன்டீனுக்கு சீல் வைத்த அதிகாரிகள் பின்னர் நீக்கினர். புதுப்பாளையம் பகுதியில் உள்ள ராணுவ கேன்டீனில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் மது பாட்டில்களை வாங்கிச் செல்கின்றனர். இந்நிலையில் மது பாட்டில்களை வாங்க 500க்கும் மேற்பட்ட முன்னாள் வீரர்கள் கேன்டீனில் திரண்டனர். தனிநபர் இடைவெளியை பின்பற்றாமலும் சிலர் முகக்கவசம் அணியாமலும் இருந்தனர். இதனால் கேன்டீனுக்கு வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் சீல் வைத்தனர். இதனால் அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் முன்னாள் ராணுவத்தினர் வாக்குவாதம் செய்தனர். இதையடுத்து டோக்கன் முறை அமல்படுத்தப்பட்டு சீலினை அதிகாரிகள் அகற்றினர். மதுரையில் கொரோனா சிகிச்சைக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்த தனியார் மருத்துவமனைக்கு கொரோனா சிகிச்சைக்கான அனுமதியை சுகாதாரத்துறை ரத்து செய்துள்ளது. அண்ணாநகர் பகுதியில் இயங்கும் ரக்ஷா என்ற தனியார் மருத்துவமனையில் பல்கீஸ் பேகம் என்ற பெண் கடந்த மாதத்தில் சிகிச்சை பெற்றுள்ளார். அவரிடம் 3,40,000 ரூபாய் வசூலித்துள்ளனர். தனியார் மருத்துவமனைகள் 91,410 ரூபாய் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் பல மடங்கு வசூலிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து கூடுதலாக வசூலித்த தொகையை திருப்பித்தர மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறை உத்தரவிட்டது. அதனையும் மீறி பணத்தை திருப்பித் தராததால் கொரோனா சிகிச்சைக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. தற்போது சிகிச்சையில் இருப்பவர்கள் குணமடைந்த பிறகு புதிதாக யாரையும் அனுமதிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி சிறப்பு முகாமில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட இலங்கை தமிழர் ஒருவர் உயிரிழந்தார். பல்வேறு குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்ட 78 பேர் தண்டனை காலம் முடிந்தும் விடுதலை செய்யவில்லை என கூறி 16 நாட்களாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதில் பங்கேற்ற முகமது அலி என்பவர் உடல்நலக்குறைவால் கடந்த 19ஆம் தேதி திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே கல்வி கட்டணம் செலுத்தாததால் தனியார் பள்ளி நிர்வாகம் தனது பிள்ளைகளை ஆன்லைன் வகுப்பில் அனுமதிக்கவில்லை என கூறி முதலமைச்சர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு பெற்றோர் தபால் மூலம் புகார் மனு அளித்துள்ளனர். பிண்ணையூர் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரின் மகள்கள் ஸ்ரீ தெய்வானை, ஸ்ரீ தைலா ஆகியோர் அங்கு உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக வருவாய் இல்லாததால் நடப்பாண்டுக்கான கல்வி கட்டணத்தை அக்குழந்தைகளின் பெற்றோர் செலுத்த முடியவில்லை என கூறப்படுகிறது. இதனால் இருவரையும் பள்ளி நிர்வாகம் ஆன்லைன் வகுப்பில் அனுமதிக்கவில்லை எனவும் தவணை முறையில் கல்வி கட்டணத்தை செலுத்துவதாக கூறியும் பள்ளி நிர்வாகம் ஏற்கவில்லை என மாணவிகளின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ ஸ்கூல் திறந்தனா போய் கேட்டிருந்தேன், என்னங்க 5th ஸ்டாண்டர்ட் வந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து நீங்கள் 130,000 பணம் கட்டணுங்க, 4th ஸ்டாண்டர்ட் உள்ள ஃபீஸ் மொத்தமாக கட்டணும், இப்போ உள்ள ஃபீஸ் ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக நான் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு ஒரு பெட்டிஷன் புகார் கொடுத்துருக்கேன், சிஓக்கு ஒரு பெட்டிஷன், அமைச்சருக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொரோனா காலகட்டத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, ரொம்ப மனவளர்ச்சியில் இருக்கேன். புதுச்சேரியில் பள்ளிகள் திறக்கும் வரை தவணை முறையில் மட்டுமே கல்வி கட்டணம் வசூலிக்க வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். கொரோனா பேரிடர் காலத்திலும் புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகளில் ஒரே தவணையாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக அரசுக்கு தொடர்ச்சியாக புகார் வந்த வண்ணம் இருந்தன. இதனையடுத்து தனியார் பள்ளி நிர்வாகங்கள் நடப்பாண்டுக்கான கல்வி கட்டணத்தை 75% மட்டுமே வசூலிக்க வேண்டும் எனவும் அதுவும் 2 அல்லது 3 தவணைகளாக மட்டுமே வசூலிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். பள்ளிகள் திறக்கும் வரை பேருந்து, சீருடை, விளையாட்டு போன்றவற்றுக்கான கட்டணங்கள் வசூலிக்கக்கூடாதென தனியார் பள்ளிகளுக்கு அவர் ஆணையிட்டுள்ளார். அவதூறு வழக்கு தொடர்பான விசாரணைக்காக காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி குஜராத் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார்.
கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கர்நாடகாவின் கோலார் பகுதியில் பேசிய ராகுல்காந்தி, அனைத்து திருடர்களும் எப்படி மோடி என்ற குடும்ப பெயரை பொதுவாக கொண்டிருப்பதாக கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் ஒட்டுமொத்த மோடி சமூகத்தையே ராகுல்காந்தி இழிவுபடுத்திவிட்டதாக குஜராத் மாநிலம் சூரத் தொகுதி எம்எல்ஏ பர்னேஷ் மோடி அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் தனது தரப்பு இறுதி வாதத்தினை முன்வைப்பதற்காக சூரத் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ராகுல்காந்தி நேரில் ஆஜரானார். மயிலாடுதுறை மாவட்டத்திலும் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டியுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்து வருகிறது. அதிலும் கடலூர், கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்கனவே 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் 100 ரூபாயை கடந்து 100 ரூபாய் 14 காசுகளுக்கு இன்று விற்பனை செய்யப்படுகிறது. மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, குத்தாலம், சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். கடந்த நிதியாண்டில் அதிக நன்கொடை பெற்ற கட்சிகளின் பட்டியலில் பாஜக முதலிடத்தை பிடித்துள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கப்படுவதில் வெளிப்படை தன்மையை கொண்டு வருவதற்காக தேர்தல் அறக்கட்டளை முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அறக்கட்டளைகள் மூலமாக தனியார் நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கலாம். அந்த வகையில் கடந்த நிதியாண்டில் அதிகபட்சமாக பாஜக 276 கோடியே 45 லட்சம் ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளது. அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி 58 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளது. இந்த இரு கட்சிகளைத் தவிர ஆம் ஆத்மி, சிவசேனா, சமாஜ்வாதி உள்ளிட்ட 12 கட்சிகள் மொத்தம் 25 கோடியே 46 லட்சம் ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் மணமகன் மூக்கு கண்ணாடி அணியாமல் செய்தித்தாளை படிக்க திணறியதால் மணமகள் திருமணத்தை நிறுத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. அவுரியா மாவட்டம் சதர் கோட்வாலி பகுதியைச் சேர்ந்த அர்ச்சனா என்பவருக்கு சிவம் என்பவருடன் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டது. திருமண நாளின் போது நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளிலும் மணமகன் மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பதைக் கண்டு மணமகள் குடும்பத்தாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து சிவமை மூக்கு கண்ணாடி இல்லாமல் செய்தித்தாளை படிக்க கூறிய போது திணறிய அவர் தனக்கு பார்வை குறைபாடு இருப்பதை மறைத்து திருமணம் செய்ய முயன்றதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து திருமணத்தை நிறுத்திய மணமகள் குடும்பத்தார் மோசடி செய்ய முயன்றதாக மணமகன் குடும்பத்தார் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மென்பொருள் தொழிலதிபரான ஜான் மெக்காஃபி ஸ்பெயின் சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கணிப்பொறிகளுக்கான ஆன்டிவைரஸ் மென்பொருள் தயாரிப்பில் முன்னோடியாக கருதப்படும் மெக்காஃபி 4 வருடங்களாக முறையாக வரி செலுத்தாத நிலையில் கடந்த 2019 ஆம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து வெளியேறினார். அதையடுத்து தலைமறைவாக வாழ்ந்து வந்த அவர் 9 மாதங்களுக்கு முன்பு ஸ்பெயினில் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் மெக்காஃபியை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க ஸ்பெயின் உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தாம் அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டியிருக்கும் என்பதால் சிறையிலேயே மெக்காஃபி தற்கொலை செய்து கொண்டதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளாா்.